அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு ஆலமரம். ஆலமரம் நிறைய பேருக்கு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ அதெல்லாம் அழிஞ்சு கொண்டு வருது. எங்கேயாவது ஊருக்கு வெளியே அவுட்டரில் வண்டியில் போகும்போது வேணால் பார்த்தது உண்டு. பிள்ளைகளாம் பார்த்துருக்கே வாய்ப்பு கிடையாது. ஆலம் விழுது தொங்கும். ஆலமரத்துக்கு அழிவு கிடையாதுன்னு பேர். அது சாகாது. மற்ற மரங்கள் சாகும், அது சாகாது. ஏன்னா அதனுடைய வேரையே பூமியில் ஊன்றி அதுவே பெருமரமாக வளரும். அப்போ அதுக்கு விதையே தேவையில்லாமலே வளர ஆரம்பிச்சிடும். விழுது விட்டுக்கிட்டே இருக்கும், விழுது மரமாகிக்கிட்டே இருக்கும். பல ஆயிரம் ஆண்டுகள் அது அழியாமலே வாழக்கூடிய ஒரு இனம் ஆலமரம். ஒரு பெரிய லாரி போய் ஆலமரத்தில் டம்முன்னு மோதிச்சுன்னு வைங்க, அதனுடைய முன்பகுதி பேனர்கெல்லாம் அடித்து நெளியும். ஆலமரம் அப்படியே இருக்கும், அதுக்கு எந்த சேதாரமும் வராது. அவ்வளோ பெரிய 10 டன் லாரி வந்து அடித்தாலும் கூட அசையாமல் நிற்கும் ஆலமரம். அப்போ அதில் விஷயம் இருக்குது. முத ஆலமரத்தின் பழம் இருக்கு இல்லையா, ஒரு போய் ஒரு துணி வேஷ்டியை விரிக்கணும். விரித்து விட்டுட்டிங்கன்னா பழத்தை உதுக்குனா உள்ளே விழும். ஏன்னா தரையில் விழுந்து அந்த பழத்தை சாப்பிட முடியாது. ஒரு வேஸ்ட்டு விரித்து அந்த பழத்தை விழுந்து சேகரிங்க. அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா விதை இருக்கும். விதை வந்து அப்படி ஊதுனா பறக்கும். அவ்வளோ மெல்லிசான விதையில் இவ்வளோ பெரிய ஆலமரம் விரிச்சாலும் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதில் சீக்கிரட்டே அதுதான், அதாவது ஊதுனால் பறக்கக்கூடிய அவ்வளவு மைனூட்டான விதையில் இவ்வளோ பெரிய ஆலமரம் விரிச்சாலும் இருக்குது. ஸோ அந்த பழத்தை இந்த விதையோடு சாப்பிட்டால் விந்து உற்பத்தாகும். இந்த விந்து அணுக்கள் ஆண்களை பொறுத்த மட்டும் கவுண்டிங் குறைஞ்சி விந்து அணுக்கள் ப்ரொடக்ஷன் இல்லாமல் இருக்கும். அவர்களுக்கு இது ஃபஸ்ட் கிளாஸ் மருந்து. இதை உணவாக எடுத்துக்கொள்வர்களுக்கு 120 டேஸ் அவ்வளோதான் மேக்ஸிமம் விந்து உற்பத்தி ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருள். அடுத்து ஆலை தளிர் இலைகள். ஒரு 2 இலை எடுக்கணும், கட் பண்ணணும், மிக்சியில் போட்டு அரைச்சி தண்ணியை குடிக்கணும். ஆலை இலை தோற்பு, அந்த தண்ணியை குடித்தா ரத்தம் சுத்தமாகும். அடுத்து ஆக்சிஜன் கண்டென்ட். இன்றைக்கி ஆக்சிஜன் கண்டென்ட்னு சொல்லி ஆக்சிஜன் மாத்திரை விற்கிது. ஆக்சிஜன் சென்டர்னு போய் மூக்கில் விட்டு ஆக்சிஜன் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இப்போ புழங்குகிற நம்மளுடைய அந்த நெருக்கமும் வண்டி புகையிலும் சரியான ஆக்சிஜன் கிடைப்பதில்லை. தினசரி 2 இலை பொடி இலையை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அதை ஜூஸ் எடுத்து வெறும் வயிற்றில் குடித்தா நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைத்துவிடும். இயற்கை இலவசமாக கொடுக்கிற குடை அது. அடுத்து ஆழ விழுது. அந்த விழுது அறுத்தால் பால் வரும். அந்த பாலை சேகரிக்கணும். அந்த பாலை சாப்பிட்டால் ஆண் பெண் இருவரும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அந்த பால் சாப்பிடணும். அடுத்து ஆழ விழுதை பல் தேய்க்கலாம். ஆழ விழுது பல் தேய்க்கலாம். எல்லோரும் தேய்ப்பாங்க அந்த காலத்தில். பல் சுத்தமாகும். துவர்ப்பு, எல்லாமே துவர்ப்பு. அதனுடைய அத்தனையும் வேர் துவர்ப்பு, பூ துவர்ப்பு, இலை துவர்ப்பு, விழுது துவர்ப்பு, எல்லாமே துவர்ப்பு. துவர்ப்பு வந்து ரத்தம், சுவையில் துவர்ப்பு ரத்தம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்து ஆலமரத்தின் நிழலில் போய் உட்கார்ந்துருக்கலாம். ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், இல்லை ஒரு அரை மணி நேரம் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார்ந்து படிக்கலாம். ஆலமரத்தினுடைய அந்த ஆக்சிஜன் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். சுவாசம் மற்ற இடத்துல கிடைக்கிறத விட ஆலமரத்து நிழலில் கிடைக்கும் ஆக்சிஜன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போங்க. அதில் ஒன்றும் இல்லைன்னா அங்கே உட்காந்து செல்ஃபோனையாவது நோண்டுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் சும்மா இருக்க முடியாது. செல்ஃபோனை தான் நோண்டுவீங்க. அங்கே உட்காந்தாவது நோண்டுங்க. அரசு மரத்தடியில், இது ஆலமரத்தடியில் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இது. அது மாதிரி ஆலை இலையை காய்ச்சி வாயை கொப்பளிக்கலாம். வாய் ரொம்ப சுத்தமாகும். சிலருக்கு வாய் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வாடை அடிச்சு, பக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா வாடை அடிச்சு.
அந்த வாடையெல்லாம் போகணும்னா ஆழ இலைய கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கொப்பளிக்கணும். காரணம் பண்ணோம்னா வாய் சுத்தமாயிடும். மொத்தத்தில் இவைகள் எல்லாம் இளம் இதாக இருக்குது. அது மாதிரி நீரிழிவு சுகருக்கு ரொம்ப அற்புதமானது. இது ஆலமரத்து பட்டை வேறு இதெல்லாம் கஷாயமாக்கி சாப்பிட்டால் நீரிழிவு கேட்கும். பயன்பெறுங்கள். எனது நம்பர் 999-4577-500. மருத்துவம், சோதிடம், எனது தொழில், தொழில் சார்ந்த கேள்விகள், ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.